हलो फ्रेंड्स इनके नम्बर किचन नम्बर कल्याण वीट होटल वी सापे उ पटाणी पाल करी एप्ली पाकलवा पेस्ट अरेचिक कल कपेको अलू नालू पच मिग और पत्व के मुद्रिपरप और टी स्पून सोब और टी स्पून गसगसा सेतको इत को ती ऊती ना नईसा पेस्ट मारे अरेक इोर अडिकनमान पात्र और टेबल स्पून एण ऊतिकल और पट मूणु लवंग और अनासीपू और सेको इतना पुरीजद मूणु पच मिगे पड़िया वटी वचर अद सेतें इतकूट और वंगय पड़िया वटी अदतें सेते ना वतकेंगे इतव नम्बर चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़िड़ें अब पकड़ बेल बटन प्रेस पड़िड़ें इतकूट नान अरे कुड़ मिगे पड़िया वटी सेतर इत वो आप्शनल कुड़ मिग सेक इलेन पर्व कुड़ मिग लेसा वतंगन और ताड़े पड़िया वटी अधिक सेतें ताड़ी चिना अलवान तक सेता पोमान देवान उपये सेतरल இப்போ உப்பு போட்டு வேக வச்ச எடுத்த பட்டாணியை அதல சேர்த்துறலாம் நீங்க இதுக்கு பச்சை பட்டாணி இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க ஊற போட்டு அது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி அதல சேர்த்துருங்க சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா mix பண்ணுங்க இப்போ பட்டாணி உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு சேர்த்ததுனால அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்பயே சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அதை மூடி போட்டு கொதிக்க வச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயில தேங்காயோட அது நல்லா கொதிச்சு அது ஒண்ணோட ஒன்னு கலந்து வர வரைக்கும் அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நீங்க 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க வெச்சா போதுமானது இப்போ 3 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த பால் கறி இப்ப ரெடியா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு தூவி இத நம்ம இப்ப இறக்கி வச்சிரலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இது நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்